வெல்கம் டு அவர் சேனல் மாணவனா ஸ்ரீயார். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரிகள் திறக்கப்பட்ட சில நாட்களிலே 32 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் தான். ஸோ அங்கே கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 23 9லேருந்து 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு, அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகை கல்லூரிகளும் திறக்கப்பட்டது. ஸோ இந்த நிலையில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் பல் மருத்துவ கல்லூரியில் 32 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கொரோனா தொற்று எப்படி வந்து ஏற்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் வந்து படிப்பாங்க பார்த்தீங்களா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இந்த மாதிரி ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 32 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்திலிருந்து இந்த மாதிரி பள்ளி கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மாநில அரசு ஆர்டிபிசிஆர் சோதனை இந்த மாதிரிலாம் வந்து நடத்தணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க வேக்சின் போட சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுக்கணும், அது இருந்தால் மட்டும்தான் காலேஜில் அவங்களை வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆர்டருமே போட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சில பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ அதோட விளைவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கர்நாடகா மாநிலத்தில் பிடிஎஸ் படிக்கக்கூடிய 32 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா தொற்று வந்து ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலும், இப்போ கேரளாவில் வந்து கொரோனா தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்குன்னா அங்கேருந்து இங்கே படிக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஆர்டிபிசிஆர் சோதனை வந்து நடத்தணும். கர்நாடக மாநிலம் கோலாரில் உள்ள தனியார் பல் மருத்துவ கல்லூரியில் 32 மாணவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் கடந்த 23 முதல் 9 முதல் 12 வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இந்த நிலையில் கோலாரில் உள்ள தனியார் பல் மருத்துவ கல்லூரியில் 32 மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் கேரளாவிலிருந்து கல்லூரிக்கு சென்றவர்கள் என்றும், கொரோனா பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுதாகர் தெரிவித்தார். தினசரி கொரோனா பாதிப்பு சுமார் 800 என்ற அளவிலேயே இருப்பதாகவும், கொரோனா பரவலை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.